ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கீகி கேமர்ஸ். நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கூகுளோட எல்லா ஆப்ஸ், யூடியூப், ஜிமெயில், கூகுள் சர்ச் இன்ஜின் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, ஹேக் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, இல்லை சர்வர் ப்ராப்ளமானு தெரில. பட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு ட்வீட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்கள் சீக்கிரம் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாங்க. போட்டு ஒரு சில மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உடனே மறுபடியும் இன்னொரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டில் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, நீங்கள் திருப்பி இங்கே சர்வீஸ் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் இருக்குன்றது இன்னும் சரியான விளக்கம் தெரியலை, கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். தெரிஞ்சவொடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கூகுள் சர்வீஸ் எதுவுமே ஒர்க் ஆகாததுனால ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக யூடியூப் டவுன், கூகுள் டவுன், இப்படியே தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கூகுள் ஒர்க் ஆகாத சமயத்தில், சர்ச் இன்ஜினே சரியில்லாத டயத்தில் நம்ம இன்னொரு ஐடியா இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து bing.com இல்லை duckduckgo.com யூஸ் பண்ணிக்கலாம் சர்ச் இன்ஜினாக. கூகுள் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்றது இந்த ஒரு சில மணி நேரத்துலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே கூகுள்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, அதை பழகிக்கோங்க. கூகுள் இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது, ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது தான். உங்களுக்கு கூகுள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்தெந்த விஷயத்துக்குலாம் கூகுள்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் இருக்குன்றதை தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவே போட்டு தரேன்.